ஒரு டைரக்டர் நடிப்பு சொல்லித்தரவன் கிடையாது, நடிப்பை வாங்குறவன். நல்ல படங்கள் பண்ணணும், அது நல்ல நம்பர்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான். சில படங்களை நான் உதாரணம், முள்ளுமலர்னு ஒரு படம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா, அது என்ன இங்க கத்துக்கிட்டேன்றது நான் அடுத்த படத்துல ஒர்க் பண்ணும் போதுதான் எனக்கு தெரியும். ஹானஸ்டான பதில். நான் என்னோட நேர்காணல்ல ஒண்ணு எப்பவுமே ஆசைப்படுவேன் சார், அந்த பர்சனாலிட்டி கூட தான் நான் பேசுறேன், அந்த படைப்பாளி கூட நான் பேசல. இந்த நேர்காணல் மூலமா எனக்கு அவங்க உள்ள இருக்கிற பர்சனாலிட்டி வெளியே வரும்னு நான் ஆசைப்படுவேன். எனக்கு இந்த ஃபார்முலாலாம் நேர்காணல் ஆரம்பிக்க தெரியாது சார், நான் பலத்த மூச்சுக்கு நடுவில் நான் வணக்கம் சொல்லிக்கிறேன். அபிஷேக் ராஜா, அதாவது சீனு ராமசாமி சார் படம் நம்ம வந்து இவ்வளோ வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் இப்போ தான் முதல் வாட்டி நானே இந்த தொழிலுக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு சார், ஃபர்ஸ்ட் வாட்டி உங்களை சந்திக்கிறேன், ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி சார். ஸ்ரீகன் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், வாழ்த்துக்கள்ரா தம்பி. ஜோலா நல்லா நடிச்சதுனால தான் இந்த வாய்ப்பு, இல்லைன்னா கஷ்டம் இல்லை. ஐயோ ரொம்ப என்ன நடிப்புல நாவே வரல இவனை, நான் எப்படி தேர்த்துறதுன்னு இயக்குனர் என்னைக்காச்சும் யோசிச்சிருந்தாருன்னா, பிகாஸ் இன்னைக்கு தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்களோட சினிமால வேலை பாக்குற மாதிரி இருக்கு. டேலண்ட் ஸ்பாட்டிங் வந்து இவங்க ஸ்கூலுக்கே உகந்த விஷயம், சினிமாவுக்கு தேவையான டேலண்டா ஏதோ கலைத்தாய் மாதிரி அப்பப்ப இவங்களே சூஸ் பண்ணி உள்ள விட்டுருவாங்க. இது வந்து சேதுனா இன்னைக்கு நம்ம முன்னாடி இப்படி ஒரு மிகப்பெரிய ஜாம்பவனா வளர்ந்து வராரு. நான் ரொம்ப யோசிப்பேன் சார், ஒரு ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு மோகன்லால் இல்லையே, ஸ்டாராக இருந்து நடிகராகவும் இருந்து அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாதான் நான் ஏங்குன நாட்கள் உண்டு. நான் நீங்கள் பாட்டு சேர்த்து நான் கூப்பிட்டு வந்து விட்டீங்க. ஸோ அதனால சார் இந்த டேலண்ட் ஸ்பாட்டிங்கை பற்றி பேசுவோம் சார். ஒரு ஏகனை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்கள் படத்தில் ஒரு கதையும் நாயகனாக நடிக்க வைக்கிறதுலேருந்து ஒரு டேலண்ட் எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி இந்த கோழி பண்ணை செல்லத்துறை எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, வந்து ஒரு அவங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது ஃபஸ்ட்டு. எனக்கு ஒரு இயக்குனர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, இப்படி ஒரு படம் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு வேணான்ட்டேன். ஏன்னா தமிழ் சினிமாவில் நிறைய நான் பார்த்துட்டேன், கிட்டத்தட்ட 30 வருஷமாக நிறைய பணம் வச்சுருப்பாங்க, ஆனால் சினிமாவை பற்றி அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அப்புறம் அவங்க ஒரு சினிமாவை மைண்டில் வச்சுருப்பாங்க, அப்புறம் நம்மளை கூட்டு வருவாங்க, கதையெல்லாம் கேட்பாங்க, அப்புறம் டிஸ்கஷனில் வந்து உட்காருவாங்க, அதுக்கப்புறம் இந்த கேமராமேனை போட்டுக்கோங்கன்னுவாங்க. எங்கள் சித்தப்பா பையன் ஒரு கேமராமேன் இருக்கான், அவனை போட்டுக்கோங்க அப்படின்வாங்க. ஏங்க, இல்லை அவருக்கு ஒரு என்ட்ரி கொடுங்க, இல்லைங்க அவருக்கு என்ட்ரி கொடுத்தா நான் எக்ஸிட் ஆகிடுவேங்க, இப்படி சொல்லிட்டு வந்துடலாம் வந்திருக்கேன் நான், அதனால் இது சரியாக வராது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் திரும்ப ஒரு தடவை ஃபோன் பண்ணி அவங்க அப்பா யாருன்னு எனக்கு தெளிவாக சொன்னேன். அப்படி அப்புறம் அப்பாட்ட நான் பேச ஆரம்பித்தேன். நான் ஏகனை பார்க்கவே இல்லை ஃபஸ்ட்டு நான் பார்க்கவே இல்லை. நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது நிறைய வீடியோஸ்லாம் நாங்கள் ஆரம்பித்தேன், நல்ல வசனங்களை பேசுகிறது, ஒரு பயம் இல்லாத தன்மை, ஒரு சீனில் நின்று ஒரு வசனங்களை பேசுகிறது, எத்தனை பக்கம் வசனம் கொடுத்தாலும் பேசுகிறது. இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸில் குறிப்பாக வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் பண்ணுறது, இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா நல்ல வசனங்கள் பேசக்கூடியவங்க, ஒரு ஸ்ட்ராங்காக அந்த சீனில் வந்து நிற்பாங்க. இது ஒரு அடிப்படையான தகுதி. இந்த அடிப்படையான தகுதி இல்லைனாலே எனக்கிட்ட போக மாட்டேன். இப்போ ஒரு சீன் ரெண்டு சீன் நடிக்கிறாங்க, ஒரு சீனில் அப்படி பாசிங் அப்படி போகிறாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், டக்குன்னு கூப்பிடுவேன், இந்த கீழே எறும்பு போது பாருங்கன்னுவேன், இப்படிப்பா ஓகே ஷார்ட் ஓகே போயிட்டார். அவங்க ரொம்ப அது வந்து அந்த ஒரு சீனோட அவங்க வரமாட்டாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது, அந்த டெக்னிக் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும். ஆனால் ஒரு ஹோல் ஃபிலிம்மை ஒரு செல்லதுறையாக ஹோல்டு பண்ணுறதுன்னு இருக்கு இல்லையா, அதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்போ அவங்களுக்கு நல்லா பயிற்சி எடுத்திருப்பாங்க, சில நேரங்கள் அன்கண்ட்ரோல்டாக இருப்பாங்க, லவுடராக பேசுவாங்க. ஆனால் இந்த நடிகர்கள்ட்ட இவங்க நிறைய பேர் என் படங்களில் வந்து நடிச்சிருக்காங்க, குறிப்பாக இதே கனாக்காலம் காலங்களில் நடித்த பசங்களே நீர்பறவையில்லாம் பசங்க வந்து நடிச்சிருக்காங்க. என்கிட்ட அவங்களுக்கு எல்லாமே தெரியும், லெஃப்ட் ரைட் தெரியும், ஆக்ஷன் கண்டினியூட்டி தெரியும், கேமரா வச்சா எங்கே நிற்கணும்னு முத கொண்டு தெரியும். என்ன காரணம்னா சின்ன வயசுலேயே அந்த விதிகள் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம கேமரா திருப்பி பின்னாடி கொண்டு வந்தோம்னா என்ன, 180 டிகிரி கிராஸ் பண்ணுறாரு, என்ன செய்ய போகிறாரு அப்படின்ற முதற்கொண்டு எல்லாமே நுட்பமாக அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியாத ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, மௌனங்களை எப்படி பேசுகிறது தெரியாது. கண்ட்ரோல்டாக மௌனங்களை
எப்படி பேசுறது, அதை எப்படி வெளிப்படுத்துறது, ஒரு ஒரு அளவாக ஒரு ரெண்டுக்கு நடுவில் ஒரு பாந்தமாக ஒரு கயரில் வந்து எப்படி உட்கார்றது, ஒரு டிவைனிட்டியை அந்த சீனில் எப்படி தர்றது, இது வந்து நான் ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சது கிடையாது. நான் என்னோடய குருமார்கள்ட்ட வந்து கற்றுக்கிட்டது. பாலமேந்திர சார், பாரதிராஜா சார், பாலச்சந்தர் சார், அதே மகேந்திரன் தமிழ்நாட்டில், கேரளாவில் எனக்கு ரெண்டு நிறையா இருக்காங்க, அடூர் இருக்காரு, பரதன் சார் இருக்கார். ஸோ இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய சினிமா எடுக்கக்கூடிய குருமார்கள், நம்ம ஃபாரினில் டேவிட் லீன் இது மாதிரி குருமார்கள்ட்ட அவருடைய படங்களை பார்த்து, தொடர்ந்து இந்த படங்களை பார்த்து பார்த்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் பற்றிய ஒரு மெல்லிய கோடு என்னுடைய மனசில் முதல் படத்துலேயே உருவாயிடுச்சு. பரத் எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்கலாம், ஆனால் கூடல் நகர் எடுத்து பாருங்க. ஸோ இது வந்து என்னென்னா, அந்த குருமார்கள்ட்டேருந்து நான் யாசகமாக வாங்கிக்கிட்டது, அது எப்படி சொல்ல ஏகலைவ தவம்னு வாங்க இல்லையா, அது வாங்கிக்கிட்டது. இது ஒன்றை மட்டும்தான் இதில் நான் பிரயோகித்தேன். இப்போ ஏகனுக்கு வந்து என்னென்னா, நீச்சல் நல்லா தெரியும், நீச்சல் வந்து கடலை தூக்கி போட்டால் நீச்சல் அடிக்க தெரியும். இது ஒரு அடிப்படையான குவாலிஃபிகேஷன். இந்த இது வந்து நிறைய பேருக்கு இல்லை. இப்போ நல்ல வசனங்களை பேசக்கூடியது, நல்ல பிரைட்டாக ஒரு சீனை வந்து கையாளக்கூடிய சில தன்மைகள் இருக்குது. அப்போ அவங்க அந்த ஏரியா அவங்க ட்ரெயின் பண்ணி வந்திருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய வேலை ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஏகன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, ஃபஸ்ட்டு நாள் எனக்கு பிடிச்சிருச்சு. அவங்க அப்பா என்கிட்ட பேசிகிட்டே இருப்பார் இல்லையா, அவர் முழுக்க முழுக்க வந்து அவர் பெர்ஃபெக்ஷனிஸ்ட். அவர் ஒரு ஜோன் ஒரு படம் எடுத்திருக்காரு, அந்த ஜோன்ற படமே ஏகன் கொண்டு வந்து கொடுத்த ஒரு, அதில் எனக்கு ஏகன் மேலே ஒரு ஒரு சின்ன அன்பு இருந்துச்சு. தன்னோட நண்பனுக்கு ஒரு படம் பண்ணுறான், ஒரு குட் குவாலிட்டியாக இருந்துச்சு. அந்த நண்பனுக்கு படம் பண்ணுறதில் தன்னை ஒரு துணை நடிகனால் நடிக்கணும், இது என்னடாது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. ஒரு நண்பனை கூட்டு வந்து 4 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ண சொல்லி அதில் தன்னை ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடித்து அந்த டீமோட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்மாக ஒருத்தர் வேலை செஞ்சுருக்கான். அப்போ இந்த பையன்கிட்ட ஒரு குவாலிட்டி இருக்குது. இது எனக்கு வந்து ஏகன் மேலே எனக்கு ஒரு பிரியத்தை உண்டாக்குச்சு. ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்னென்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் இறங்கினே முதல் நாள் முருகன் கோயில் முன்னாடி, அப்போ கூட கேட்டேன் நிறைய கோயிலுக்கு போயிட்டே இருக்கீங்க என்ன விஷயம் அப்படிலாம் கேட்டேன். ஒரு வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி அப்படி தான் சார்ட்டு அங்கே போய் இறங்கினோடனே ஏகன் கம் உடனே கிடுக்கிடும் பின்னாடி வந்து வண்டியில் ஏறியாச்சு. எங்கே போகிறோம், எங்கே கூப்பிட்டு போகிறோம், என்ன எதுவுமே கேட்கல. நேராக லோக்கல் சலூனுக்கு கூப்பிட்டு வந்தேன், கூட்டிகிட்டு வந்து அண்ணா இங்கே வாங்கண்ணே ஒரு நாயஸ்கரா போட்டுக்கிறேன் அப்படியாண்ணே சரிங்கண்ணே. இப்போ சார் சார் பாட்டுங்க, எனக்கு ஹேர் ஸ்டைலிஷ் இருக்காங்க, ஹேர் ட்ரெஸ்ஸர் இருக்காங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க கூட சொல்லுங்கள், எனக்கு ஒரு வரைஞ்சி கொடுங்க, நான் அதுமாதிரி வர்றேன் நான் அப்படி ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தா அங்கேயே நான் கரண்டியை கீழே போட்டு நின்றுருப்பேன் ஐயோ அப்படின்னு. ஆனால் தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு தன்மை இருக்கு இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ நான் வந்து இந்த கண் நல்லா முளைக்கும் அப்படிங்கிறத கணிக்கிறது இருக்கு இல்லையா, அது ஃபஸ்ட்டு கணிக்கிறது எதுன்னா ஒரு பெருங்குணம், ஒரு பெருங்க யாருக்குமே இருக்காது. இப்போ நாங்கள் படம் பண்ணிட்டோம், என்னுடைய சக நண்பர்களையும் நான் கூப்பிட்றேன் படம் பார்க்குறதுக்கு, யாருமே வரமாட்டேங்கிறாங்க. என்னால் நன்மை அடைந்த பலரை கூப்பிட்றேன், எனக்கு தெரியுது என் படங்களை நடித்தவங்க என்னால் நன்மை பெற்றவங்க, ஃபோன் பண்ணி படம் பார்த்துட்டு ஒரு ஒப்பீனியன் சொல்லுங்கன்னு கூப்பிட்றேன், வரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா சினிமாங்கிறது ஒரு ஜெலஸில் இயங்குகிற ஒரு இண்டஸ்ட்ரி, இதில் ஒன்றுமே கிடையாது. எல்லாருக்கும் ஒரு நாள் தியேட்டர் உண்டு, என்ன முயற்சி பண்ணலாம், என்ன எடுக்கலாம். பைபிளில் ஒரு வசனம் உண்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், குதிரைகளை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கள், ஜெயமோ கர்த்தரால் உண்டாகும். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது என்னென்னா, நீங்கள் எல்லா முயற்சியும் செய்யுங்க, ஆனால் உங்களுக்கு வந்து உங்களோட வெற்றியை தீர்மானிக்க போகிறது கடவுள் தான். இது வந்து சினிமாவுக்கு கரெக்டாக பொருந்தும். அப்போ தியேட்டர்னு ஒன்று இருக்குது, இந்த தியேட்டர் தான் தீர்மானிக்க போகுது எல்லாத்துக்குமே. அப்போது இந்த ஒரு குட் குவாலிட்டிஸ் இருக்கிற
ஒரு பையன் ஒரு தம்பி நம்மளை நோக்கி ஈர்த்து நம்ம படத்தில் இருக்க குட்வில்லை பார்த்து நம்ம படத்தில் இருக்கிறத பார்த்து தர்மதுரை படம் நீர்ப்பறவை படம் இது மாதிரி குட்வில்லை பார்த்து ஒருத்தர் இன்ஸ்பயர் ஆகி வரானா அவன் நல்ல மனுஷனாக இருந்தால் தான் முடியும். நான் செஞ்சது ஒன்றுமே கிடையாது. சென்னையில் வாழ்ந்து வரும் ஏகனை தேனியில் வாழும் தர்மதுரை செல்லதுரையாக மாற்றியது தான். மாற்றி ஒரு சட்டையை கொடுத்து ஒரு வேட்டி அழுக்கு வேஷ்டி ஒன்று கொடுத்து கூட்டிகிட்டு வந்து படிக்க மேலே நிப்பாட்டியிருக்கேன். கீழே அவங்க அப்பா உட்காந்துருக்கார். அப்படியே பார்க்குறாரு, சார் ஏகன் என்ன சார் வேறு ஏகன்மா இருக்குது, இது ஏகன் இல்லை செல்லதுரை சார். கொஞ்சம் நேரம் தான் இருந்தாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில். அம்மா வந்துருச்சாங்க. அவங்க வந்து எப்படி இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது, டிவைனாக சில விஷயங்களாக இருக்குது, அது அப்புறம் பேசுவோம் நம்ம. அவங்க போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனால் உங்கள்ட்ட நம்பி படைச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்க. நான் ஒரு தாய் சொன்ன பிறகு ஒரு பிள்ளைக்கு தாய் ஒரு தாய் சொன்ன பிறகு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இந்த எப்படி சொல்கிறது இந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் ஒரு குணம் உண்டு. இந்த மாணவர்களை வந்து மாணவர்கள் ஒரு வதை இன்பத்தை பார்க்குறதுல அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். வதை இன்பம் அது என்ன இன்பம், நம்ம சின்சியராக இருக்கிற மாதிரியே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சின்சியராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா. அதனால் என்ன பண்ணுறதுன்னா காலைல 6 மணிக்கு வந்துடணும். நான் 6:30 தான் வருவேன். நான் 4 மணிக்கு எந்திரிச்சிருவேன், ஆனால் ஸ்கிரிப்ட் கிரிப்ட்லாம் காலைல பார்த்துட்டு நான் 6:30 தான் வருவேன். ஆனால் வரும்போது ஏகன் வந்தாச்சான்னு கேட்பேன். வந்தாச்சு, சரி ஓகே. அந்த என்னன்னா அப்படியே தர்மது இதை தேர்ந்தெடுத்ததுக்கான அடிப்படையான காரணம் இதுதான். ஒரு பேஷன் இருந்துச்சு, நல்ல உழைப்பு, பாக்ஸிங் அது இது பயிற்சி ஓட்டப்பயிற்சி இந்த வீடியோலாம் எனக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு முன்னாடி நடித்த அந்த எபிசோட்ஸ்லாம் பார்த்தேன். இப்போ அந்த எபிசோட்ஸ்லாம் எடுக்கும்போது வந்து அவங்க அப்படியே ஆக்ட்ரஸ்டே விட்டுருவாங்க, ஏன்னா டெய்லி ஷூட் பண்ணுறாங்க. ஒரு டைரக்டர் எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா. இப்போ அவங்க அதில் வந்து என்னென்னா நல்லா ஃப்ரீயாக நடித்து கிடிச்சு எல்லா வகையான நடிப்பையும் அவங்க கற்றுக்கிறாங்க. அப்போ எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட இருந்து எனக்கு தேவையானதை நான் எடுத்துக்கிட்டது ஈஸியாக கஷ்டமா. அப்போ மிக சொற்பமான நாட்களில் எடுக்கப்பட்ட படம் இது. அப்போ ஒரு நடிகர் நான் சொல்வதை கேட்டு அதை கரெக்டாக வெளிப்படுத்துறதுனால தான் நான் இந்த படம் சீக்கிரம் முடிஞ்சிச்சு. அப்போ ஒரு ஹீரோவுக்கான முழு தகுதி ஏகனுக்கு இருக்குது, ஹீரோவாக ஆயாச்சு. அப்போ என்னோடய அசோசியேட்டு ராஜன் ஒருத்தர் சொன்னார், சார் எங்கள் பாருங்கள் சார்னார். அப்படி திரும்பி பார்த்தேன் இந்த கம்மா கரைக்கிட்ட ஏகன் நின்றுதான் பார்த்தேன். பார்த்தோன்னே இப்போ அந்த பையன் நிற்கிறதுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதாங்க, தெரியுது ஹீரோவாக நிற்கிறேன் சார். ஒரு பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-65 வயசு இருக்கும் அவருக்கு, வடுகப்பட்டிக்கார், என்னோடய அசோசியேட்டாக ஒர்க் பண்ண. சந்தோஷம், நல்லா வரணும், நல்லா வர வர தான் நமக்கு பெருமை. இப்போ நான் உயரங்கள் போக போக நிறைய மலைகள் விழுகும், அதில் ஒரு பூ ஓரத்தில் உட்காந்துருக்க ஏமேல் விழுந்துக்கிட்டே இருக்குங்களா. அப்போ அந்த பெருமை தானே எனக்கு வேணும். ஸோ அதனால் வந்து என்னென்னா அப்போ வசதியான வீட்டு பிள்ளைங்கன்னா அவன் தைரியம் இருக்கும், உயிரில் தைரியம் இருக்கும். குழந்தையாக இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு அந்த தைரியம் இருக்காது. அப்போ என்னென்னா அவங்க வந்து ஒரு ஆள் அணுகிறதுலே வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது, கான்ஃபிடென்ஸ் ஒரு ஆனால் இந்த கான்ஃபிடென்ட்டை இந்த உலகம் கான்ஃபிடென்ட்டாக பார்க்காது, ஆணவமாக பார்க்கும். ஏமா ஒரு இளம் நடிகை வந்து சிவாஜி முன்னாடி கால் மேலே கால் போட்டு உட்காந்த மாதிரி, நான் சொல்கிறது புரியுதுங்களா. அவங்க அது நல்லா சாப்பிட்டு கிப்ட்டு நல்லா ஜம்முன்னு வந்திருக்கும் அந்த பொண்ணு. இவர் நாடகத்தில் கிட்டத்தெல்லாம் நடிச்சு கிழிச்சு வந்தவர், கிண்டெல்லாம் கிழிஞ்சு கெட்டப்பெல்லாம் மாற்றி சேரியில் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர். ஸோ அதனால் வந்து நான் நடிக்க சொல்லலை, நல்ல நிறைய நல்ல உணர்ச்சிகள் இருக்குது, அதனால் இது சில விஷயங்கள் இப்படிலாம் நடக்கணும். இது மட்டும்தான் நான் ரொம்ப போரெல்லாம் அடிக்கிறதில்லை, ரொம்ப நான் பேசுனதே கிடையாது ஏகன்ட்ட, நான் ரொம்ப பேசுனதே கிடையாது. ஸோ அதை நான் வந்து அப்புறம் இது வந்து சினிமா, எங்கேயாவது நம்ம பிசகிட்டோம்னா திரும்ப அந்த இடத்துக்கு வர்றதுக்கு 3 வருஷம் ஆயிடும். இது என்னோடய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன் சார். படம் ஓடுனா தான் சார், படம் ஓடுனா தனி விமானம் சார், படம் ஓடலைன்னா அடுத்த நாள் மவுண்ட் ரோட்டில் பஸ்ஸு காசு தராமல் இறங்கி விட்டுருவாங்க. அதனால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் பதறுவேன், பயப்படுவேன்,
நான் ஃபிலிம் கேன் இருந்த காலத்தில் டைரக்ட் பண்ணுறேன். அப்போது ஒரு ஃபிலிம் கேனை ஒருத்தர் எவ்வளோ பாதுகாப்பாங்க லேபில்? இல்லை அவ்வளோ சாதாரணமாக அந்த கேனை வாங்கிட முடியாது லேபில் இருந்து நீங்கள். ஆனால் இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்க டிஜிட்டல் யுகத்தில் வந்ததுக்கு உடனே உடனே எல்லாத்தையுமே பார்த்துருதுங்க ரிசல்ட்டுகள். ஆனால் கேமராமேன் நினச்சாதான் நம்ம காமிக்கவே முடியும். அப்படி இருந்த சினிமாவிலேருந்து ஒரு வந்தனால ஒருவேளை அந்த அனுபவங்கள் அவங்களுக்கு சில சிரமங்களாக இருந்திருக்கலாம், ஆனால் ரிசல்ட் தான் நமக்கு முக்கியம். அந்த ரிசல்ட் வந்து இன்றைக்கி நல்லா இருக்குது. இந்த படத்தை எல்லோரும் கொண்டாடுறாங்க, ஏகனை ரொம்ப பாராட்டுறாங்க. நான் அதை தான் அந்த மேடையில் நான் சொன்னேன், ஒரு திறன் வாய்ந்த ஒரு நடிகன் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் செய்யக்கூடிய நடிகன். இனி என்ன ஏகனுடைய கையில் என்ன இருக்குன்னா கதைகளை தேர்வு செய்வது. கோழிப்பண்ணை செல்லதுறையில் ஒரு நவரச நடிப்பு இருக்குது, சிரிக்க மட்டும் செய்யலை. இந்த படத்தில் கதாநாயகர் ஒரு இடத்துல கூட சிரிக்க, ஒரே ஒரு இடத்துல மட்டும் மாண்டேஜஸ் சாங்கில் அந்த ரெண்டு பொம்பளை பிள்ளைய வந்து நிற்கும், அந்த தங்கச்சிக்கிட்ட அதை எடுத்து கொடுக்கும்போது லைட்டாக ஒரு மைக்ரோ லெவல் சிரிப்பு. என்ன காரணம், ஒரு ஒரு ஆம்பிஷனை மனசில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அதுவும் இல்லாமல் ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து சினிமாவில் நான் கொஞ்சம் சொல்கிறது சிலருக்கு ஒருவேளை அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகையாக இருக்கலாம், படம் பார்க்கும்போது தெரியும். சில படங்களை நான் உதாரணம் முள்ளுமலர்னு ஒரு படம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினி சீரியஸாகவே ரொம்ப கடைசி வரைக்கும் சீரியஸாகவே இருப்பார். சில படங்களில் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வரும், அது மாதிரியான ஒரு கேரக்டரை ஒரு பேலன்ஸ்டாக அதை புரிஞ்சு ஒரு இயக்குனரோட பயணித்து அதை வெளிப்படுத்துறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அது ஒரு 22 வயசில் ஒரு டெண்டுல்கர் உள்ளே இறங்கி அப்துல் காதரோட பந்தில் சிக்ஸ் அடித்த மாதிரி. நான் ஒரு சுனில் கவாஸ்கர் மாதிரி வெளியிலேருந்து கைதட்டுறேன், சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதனால ஒரு திறமையான ஆட்டக்காரர்கள், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. நீ அடுத்தடுத்து பண்ண போகிற படம் என்னன்றதை நான் எக்ஸைட்டிங்காக இருக்கேன். ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், எவ்வளவு அழகா வந்து ஒரு வரலாறு நீங்க பேசுறேன்னு தம்பி கையெல்லாம் கட்டி பம்ம ஆரம்பிச்சிட்டான் அப்படியே நம்மளை பத்தி. சார் என்னதான் பாராட்டுறீங்களா? அந்த மாதிரி ஏகன் சி அவர் பேச்சுல வந்து ஒரு ஒரு அதுக்குள்ள ஒரு கதை, அதுக்குள்ள ஒரு எமோஷன், அதுக்குள்ள அது வெறும் பதிலா இல்லை. நான் கேட்ட கேள்விக்கு சொன்ன பதில் இல்லை. இவரோட புரிதல் வாழ்க்கையை, இவர் பார்த்த விதம், உன்னை பார்த்த விதம், இவர் இந்த சினிமாவை அணுகிற விதம், எல்லாமே அதுக்குள்ள அடங்கிடுச்சு. ஸோ இப்போ காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் தாண்டியில இப்போ அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட் கொடுக்கும்போது கேட்க நல்லா இருக்கும், பட் இதை தக்க வச்சுக்கிறதும் இல்லை, இதையே வாழ்க்கை முறையாக மாற்றுவதற்கு நம்ம ஒரு ஒரு வேலைப்பாடு இருக்கும். அவர் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு விஷயம் மைண்டுக்கு வருது, ஒரு சிட்டி பிரெட் பையன் டப்புனு தூக்கிட்டு போய், ஏன்னா எனக்கு தெரிஞ்சில்ல இங்கே தமிழ்நாட்டில் வாழ்ற எல்லாருக்குள்ளேயுமே தன்னோட டிஎன்ஏல ரூட்ஸில் கிராமத்து வாழ்வியலுக்கான சில தன்மைகள்லாம் நமக்குள்ளே இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். இப்போ இந்த ஊரில் செட்டில் ஆனவங்களே எல்லாம் வேற ஊர்லேருந்து பொழப்பு தேடி வந்தவங்க, இங்கேருந்து இன்றைக்கும் தீபாவளி பொங்கல்னா வெளியே. உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், இப்போ நேற்று நான் சொன்ன ஒரு ஒரு அது இன்னும் அது வெளியில் வரலை, அந்த இன்டர்வியூவில் சொன்ன ஒரு வார்த்தைக்கும் இப்போ நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. இதே டி நகரில் பக்கத்தில் ஒரு தெருவில் போயிட்டு நின்று மேலே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்க ஒரு கிராமம் இருந்தது உங்களுக்கு தெரியும். இருக்க மரங்களை நிமிர்ந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இது இங்கே இடத்துல ஒரு ரொம்ப ஆழமான ஒரு கிராமம் இருந்தது உங்களுக்கு தெரியும். சென்னைக்குள்ளே ஒரு கிராமம் இருக்குது. அதனால் அந்த அந்த சி யூ குட் ஹவ் சோசன் எனிபடி ஆஸ் யுவர் யுவர் டிரெக்டர். இப்போ நீங்கள் ஒரு விஷ்ணுவர்தன்னா அது ஒரு வேற ஒரு ஒரு லேண்ட்ஸ்கேப்புக்கு போகும், வேறு அதோட டொனாலிட்டி ட்ரீட்மெண்ட் எல்லாமே. சாரோட படங்களில் வந்து ஒரு 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 ஈரப்பதம் இருக்கும், ஒரு உயிர் இருக்கும், ஒரு வாழ்வியல் சம்மந்தப்பட்ட உணர்வுகள் அவ்வளோ இருக்கும். ஒரு டோட்டலாகவே ஒரு பாரடைம் ஷிஃப்டா, ஹவ் இஸ் இட் ஃபார் யூ டு ஃபர்ஸ்ட்டு நம்ம அதை சீன் நீங்கள் விஷ்ணுவர்தன் சார் போயிருக்கலாம், சீனு சார்ன்றது ஆடியன்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு கனெக்ட் ஆகணும், என் வீடு என் வீட்டில் இப்படி ஒன்றுன்னு தோணுன்னு இருக்கும்ல. அந்த அது வந்து கூடல் நகர்லேருந்தே சாரோட படங்கள் எல்லாத்துலேயுமே இருக்கும், அதோட பெரிய ஃபேன் நான். ஸோ நம்ம இப்படி ஒன்று ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது எல்லாருமே ஆசைப்படுறது அதுதானே, ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகிடணும், நம்ம அவங்களில் ஒருத்தராக நம்மளை பார்க்கணும்னு அதை பண்ணுவாருன்றது. சாரை தாண்டி அடுத்து வேறு யாரும் டாப் ஆஃப் த மைண்ட் வரலை. ஸோ அப்படி இருக்கும்போது உண்மையிலே சார் கூட பண்ணது வந்து ஒரு பெரிய அருள் தான். சி ஒரு ஒரு டைரக்டர் ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, நீங்கள் அதை உள்வாங்குறீங்க நடிக்கிறீங்க எல்லாம் ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சார் ரொம்ப அழகாக சொன்னார், த வே யூ சப்மிட்டட் யுவர் செல்ஃப் டு திஸ் ஃபில்ம்னு ஒன்று இருக்குல்ல. சி ரொம்ப நாளாகவே சினிமாவை கடந்த ஒரு 20 ஆண்டுகளாகவே அந்த பாக்ஸ் ஆஃபீஸை பற்றி பரவலாக பேச ஆரம்பிச்சதுலேருந்தே சக்ஸஸை வந்து எப்படி நம்ம ஒப்பிடுறோம்னா நம்பர்ஸ் வச்சு ஒப்பிடுறோம். தயாரிப்பாளர் யோசிக்கிறாரோ இல்லையோ, பொதுமக்களே வந்து இது செங்கல்பட்டில் எவ்வளோ பண்ணியிருக்கு, திருநெல்வேலி தூத்துக்குடியில் எவ்வளோ பண்ணியிருக்கு, இந்த நம்பர்ஸை வச்சு சினிமாவை அசோசியேட் பண்ணுற மாதிரி இருக்குது.
தென்மேற்கு பிறகு கற்று சாரோட படங்களே எடுத்துப்போமே, அது வந்து கொஞ்சம் காலத்தை தாண்டி இன்னும் இப்போ இப்போ நீர்ப்பறவை பற்றி பேசுகிற ஒரு 10 பேர் இருப்பாங்க. இன்றைக்கி தர்மதுரையை வந்து ஒரு தர்மதுரை வந்து ஒரு கம்ஃபர்ட் வாட்ச் படம், அது ரிப்பீட் வர்த்தி படம், அது திரும்ப 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 பார்க்கணும்னு தோணும். அப்படி நம்ம காவாலா தமன்னாவை அப்படி வந்து அவங்க அஃப்கோர்ஸ் கல்லூரியெலாம் நிறைய பண்ணியிருக்காங்க. சாரோட தன்மையை அதுதான், ஒரு மோல்டு பண்ணக்கூடிய ஒரு பண்ணாமல் பண்ணுவாங்கல்ல சில பேர், ஒரு பரம்பு குச்சியை வச்சுக்கிட்டு நீ செவத்துலேருந்து 4 வாட்டி குதி, நான் வேணும்ட்டு ஒரு 20 டேக் கெடுப்பேன், அப்போ தான் நான் பயங்கரமாக உனக்கு மெத்தட் ஆக்டிவ் சொல்லி தரேன். அவ்வளோ அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவரோட படங்களும் சரி, ஒரு சின்ன விஷயத்தை நான் விளக்க சொல்கிறேன். ஒரு டைரக்டர் நடிப்பு சொல்லித்தரவே கிடையாது, நடிப்பை வாங்குறவன். ப்ளீஸ் தஞ்சாவூர் கல்விட்டுறாடி, ரொம்ப வருஷமாக யாராவது சொல்லுவாங்கன்னு நானே எதிர்பார்த்தேன். நடிப்பை சொல்லித்தரது என்னோடய வேலை இல்லை, ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு வந்து உங்களுக்கு குஸ்தியே தெரியாமல் உங்களுக்கு குஸ்தி சொல்லி கொடுத்து ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் ஒரு ஃபைட் எடுக்கணும்னு நினச்சா என்ன ஆகும்? ஆனால் ஸ்டண்ட் மாஸ்டர் என்ன செய்கிறாருன்னா, சண்டையில் ஒரு கதாநாயகன் அடிபடாமல் இருக்கிறது எப்படின்றத செய்கிறார். அப்போ சண்டை அப்படின்னா அடிபடாமல் தன்னை காத்துக்கிட்டு தடுக்கிறது அப்படிங்கிற ஒரு பொருள் அந்த இடத்துல வருது. அதை தான் அந்த ஸ்டண்ட் டைரக்டர் அதை செய்கிறாரு. அப்போ இவங்களோட வேலை என்னவாக இருக்கணும்னா, ஏதாவது ஒரு மாஸ்டர்கிட்ட போய் எல்லா வகையான சண்டையும் கற்றுக்கிட்டு குதிரையில் ஏறி உட்காந்து குதிரையை ஓட்டி பழகி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து நிற்கும் போது நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வயலின் வித்வான் மாதிரி நல்லா படிச்சுட்டு எல்லா ராகங்களையும் படிச்சுட்டு வரும்போது நம்ம ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சு அவங்க வாசிக்க சொல்லும் போது சில நேரம் அளவு ஜாஸ்தியாக வாசித்தாங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அவ்வளோதான், இந்த இடத்துல இந்த போகுது இல்லை இல்லை, இந்த இடத்துல கொஞ்சம் வாசிக்க வேணாம், இந்த இடத்துல வாசிக்காமல் இருந்தாலே போ, இவ்வளோதான். ஸோ அந்த ஒரு இடத்துக்கு வர்றது இருக்கு இல்லையா, அப்போ பயிற்சி பெற்று வந்த ஒரு இளைஞர், அதுதான் நான் சொல்ல வந்தேன். அவர் நடிப்பு சொல்லித்தரது நம்ம வேலை இல்லை. அதனால் ஒரு நம்பருடைய எல்லாத்தையுமே நம்ம சக்ஸஸ் அப்படி தான் குவான்டிஃபை பண்ணுறோம். ஹவு சாட்டிஸ்ஃபைட் யூ ஆர் ஹேவிங் டன் திஸ்? ரெண்டு இருக்குது, நீங்கள் சொன்னது இருக்குது, பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது இதில் 200% இருக்குது. நீங்கள் சொன்னதான், என்னதான் நம்ம சென்னையிலே வாழ்ந்தாலும் திருச்சியிலேருந்து வந்த பையன்தான், ஸோ அந்த ஒரு ரூட்ஸ் இருக்கும், அதெல்லாமே இருக்குது. நம்ம ஒன்று எதிர்பார்ப்போம்ல, நமக்கு ஒன்று கிரேவ் அடிக்கும் ஒரு ஆக்டராக, அந்த கிரேவிங்ஸ் வந்து இதில் நல்லாவே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அண்ட் ஆல்சோ நம்பர்ஸாகவும் என்றைக்கு படம் ஜெயிக்குதோ அன்றைக்கி தான் நம்ம அடுத்த கட்டம்னு ஒன்று இருக்குல்ல, அது போகணும். சொசைட்டி எப்படி ஓடுதோ அப்படி அந்த ஓட்டத்தில் ஓடணுன்றதான் நமக்கு. ஜெயிச்சா இன்னொரு ப்ரொடியூசர் வரும். ஆமாம், சினிமா அதே தான், நல்ல படங்கள் பண்ணணும், அது நல்ல நம்பர்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் மைண்ட் செட். ஒரு ஆக்டிங் ஹேக் மாதிரின்னு சொல்ல முடியாது, சம்திங் தட் யூ லேர்ன்ட் த்ரூ திஸ் ஃபிலிம் விச் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ அஸ் எ பெர்ஃபார்மர் டவுன் தி லைன், கலெக்டிவாக கூட இருக்கலாம் இல்லை ஒரு விஷயமா இருக்கலாம். அது வந்து லைக் அது ஒரு மாதிரி சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. அது என்ன இங்கே கற்றுக்கிட்டேன்றது நான் அடுத்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும். ஹானஸ்டான பதில், சப்கான்ஷியஸ் நான் நினச்சது ஒன்றும் கிடையாது, நான் நினச்சது நான் என்ன செஞ்சேன்றதை பாரு, எனக்கு தெரியாமல் இல்லை, மறந்துட்டேன் நான். அப்போ நான் நேற்று காரில் வரும்போது அப்போ பக்கத்தில் இருக்க அந்த பையன்ட்ட சொன்னேன், இது ஏகனுக்கு எப்போ ஞாபகம் வரும்னா, 2வது படமோ 3வது படமோ வரும்போது ஏகனுக்கு அது ஞாபகம் வரலாம், நம்ம இப்போ தெரியாது யாருக்குமே. இப்போ எல்லாம் எல்லாருமே ப்ரெஷரில் இருக்குது, படம் ரிலீஸ் ஆகிற ப்ரெஷர், அந்த அது ப்ரெஷர், இந்த ப்ரெஷர், 2 மணி நேரம் படம் எடுத்துகிட்டு 30 மணி நேரம் பேச வேண்டியிருக்கு, நிறைய நெருக்கடிகள் இருக்குது இல்லையா, வேறு வழி இல்லையே, மக்களுக்கு தெரியணுமே. இப்போ என்னோடய குழந்தை ஓடும், ஆனால் கிரவுண்டில் கொண்டு விடணும் இல்லையா, அது என்னோட பொறுப்பு இல்லையா, அது வரைக்கும் ஒரு வேலைப்பாடு வேலைப்பாடு இருக்குல்ல. இல்லை நான் ஒன்று கேட்குறேன் சார், ரொம்ப இந்த மாதிரி ஒரு ட்விட்டரில் வந்து நம்ம ஒரு ஒரு ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது, அடிக்கடி பேட்டி போகிறது, வேறு படத்தை பற்றி ரொம்ப உயர்வாக பேசுறது, உங்களுக்கு மொதல் உங்களுக்கு ஒரு சினிமா மீட்டரே கிடையாது, முடிஞ்சால் அஜித்குமார் மாதிரி சிம்மத்திக்கு போட்டு திரும்ப கிராமத்தில் இறங்கிடுவீங்க போல, அந்த மாதிரி ஒரு ஆளாக தான் தெரியுதே பார்க்கும்பொழுது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், இப்போ இருக்கிற ஜென் ஆல்ஃபாவா, ஜென்ஜிக்கு அடுத்து ஜென் ஆல்ஃபான்றாங்க, அதாவது இப்போ இப்போ இந்த 2005 அப்புறம் பிறந்தவங்க, அவங்களுக்கே இப்போ எனக்கு தெரிஞ்சு 15 வயசு ஆயிருக்கும்ல, 15-19 வயசு. ஸோ அதனால் நீங்கள் இப்போ அதாவது வந்து அனலாக் டு டிஜிட்டல்ன்ற அந்த கம்பேரிசன் இப்போ நான் அதுக்குள்ளே வரல, ஆனால் அது ரெண்டோட அழகையும் எப்படி சார் பார்க்குறீங்க, நீங்கள் வந்த டைம் இப்போ இருக்கிற டைம் எப்படி இருக்கு? இல்லை இப்போ நான் வந்த டயத்தில் வந்து ஓப்பனாக சொல்லணும்னா, இன்றைக்கி நிறைய ஒரு ட்ரூத்ஃபுல்லாக ஆட்டுக்கு நிறைய பேர் இருக்காங்க. 2K சர்ப்ரைசிங், நாங்கள் இருந்தப்போ நிறையா ஃபேக்காக இருந்தாங்க, உண்மை இல்லை, இது நமக்கு நம்ம ஜென்ரேஷனுக்கு கிடைச்சு. நாங்கள் இருந்தப்போ நிறைய ஃபேக் ஸ்டோரிஸு, எங்கள் சார் பாலமேந்திரா சார் பட்ட அவஸ்தைகளை பக்கத்தில் இருந்தே பார்த்தோம், அது ஒரு ரிபல் வித் அ காஸ் வேற. ஸோ இப்போ அவர் என்னென்னா வந்து இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், அப்போ எடுக்கப்பட்ட படங்கள், கொண்டாடப்பட்ட படங்கள், ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது.
இன்னைக்கு நிறைய வாழ்க்கையை பற்றிய புரிதல் வந்துருச்சு பசங்களுக்கு. எமோஷன்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, பொறுப்புணர்ச்சியோடு இருக்கிறாங்க. இப்போ வந்து நான் தான் சொன்னேன், மஞ்சுமல் பாய்ஸ் ஏன் வெற்றி பெற்றுச்சு, ஒரே காரணம் தான், கார்ப்பரேட்டு பசங்க எல்லாருமே இன்னைக்கு கார்ப்பரேட் கல்ச்சரில் அவங்களுக்கெல்லாம் சென்டிமெண்ட்ஸ் கிடையாது, அவங்களுக்கெல்லாம் ஒரு எமோஷன் பாண்டிங் கிடையாது. சனிக்கிழமை ஈவினிங் சந்திப்பாங்க, சாட்டர்டே பார்ட்டி போவாங்க, சண்டே அப்படியே போய் தூங்கிடுவாங்க, மண்டே வேலைக்கு வந்துடுவாங்க, அவங்களுக்குள்ள எந்த எமோஷன்ஸ் எதுவுமே கிடையாது. அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி ஒரு அஞ்சு பசங்க சேர்ந்து ஒரு உயிரை காப்பாற்றுறாங்க, இல்லை அவங்களுக்குள்ள ஒரு நட்பு இருக்குன்னு சொல்லும்போது அந்த படம் வெற்றி அடையுது. ஸோ இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் எங்கள் காலத்தில் இருந்ததை விட அதிக பொறுப்புணர்ச்சி இருக்குது, இதை நேரடியாக பார்க்குறேன். இன்னொன்று வந்து என்னென்னா, அவங்களுக்கு வந்து சினிமா வந்து ஒரு எஜுகேஷனாக கிட்ட வந்துருச்சு. இப்போ இந்த படத்தில் வந்து நான் என்ன பண்ணேன், ஒரு அஞ்சு அசிஸ்டண்ட் டைரக்டர்ஸ் ஆன்லைனில் போட்டு தேர்வு செஞ்சுட்டேன். யார் என்ன எல்லாம் தெரியாது, என்ன செஞ்சேன், ஒரு பத்து படங்கள் மட்டும் எழுதணும், ரொம்ப சிம்பிள். என்ன படிச்சிருக்க விஸ்காம், நீ என்ன படிச்சிருக்க விஸ்காம், நீ ரைட்டர் எல்லாம் படிச்சு டிகிரி ஹோல்டர்ஸ் விஸ்காம் படிச்சிருக்க ரைட், ஓகே. எனக்கு பிடிச்ச ஒரு பத்து படம் மட்டும், உனக்கு பிடிச்ச ஒரு பத்து படம் என்று எழுது. அதில் இந்த அஞ்சு பேர் மட்டும் ஏன் பேர் எழுதலை, அவங்கள நான் செலக்ட் பண்ணிட்டேன். இருக்கு என் படத்தையும் எழுதலை, என் பேரையும் எழுதலை, அவங்கள நான் செலக்ட் பண்ண வாங்கடா. அவ்வளோ சின்சியராக ஒரு பொண்ணாங்க, பக்காவாக ஒரு பொண்ணாங்க. ஸ்பாட்டில் ஸ்கிரிப்ட் புக்கை கையில் கொடுத்துட்டேன். எங்கள் அசோசியேட்டு தயாமுத்துராமன் ராஜன்லாம் ஊர்லேருந்து வரணும், தாத்தாக்கள் தென்மேற்குறவாட்டிலேருந்து இருக்காங்க. அவங்க வந்து விநாயகர் முன்னாடி வச்சு சாமியை கும்பிட்டுட்டு ஒரு பேனா பேப்பர் எடுத்து பிள்ளையார் சொல்லி போட்டு அவங்க இதுவாக கோடெல்லாம் போட்டு என்ன ரெடி ஆயிடுச்சா, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, நாலு நாள் அஞ்சு நாள் ஆக்கி பக்காவாக போட்டு கீட்டு கொண்டு வந்து இத்தனை டேட்ஸ் உங்களுக்கு வேணும், இன்னும் கொடுக்கணும். இந்த ஸ்கிரிப்ட் வச்சுருக்கணும், கொடுத்துட்டு போனேன். காலையில் கொடுத்துட்டு போயிட்டு அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸ்க்கு வர்றேன், மத்தியானம் கொடுக்குறாங்க. பிரித்து பிரித்து இதான் ஷெட்யூல் பிரேக் டவுன் மேலே வச்சிட்டாங்க. இந்த ஷெட்யூல் பிரேக் டவுன்னா என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு பத்து வருஷம் ஆயிடுச்சு. ஸோ ஒரு தொழில்நுட்பத்தை வேகமாக தெரிஞ்சுக்கிறது, குறிப்பாக இந்த எமோஷன்ஸ், இது எப்படி எனக்கு இந்த நீர் பறவை, இந்த தர்மதுரை, தென்மேற்கு பருவ காற்று. இப்போ இந்த இருபது நாளாக நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், சாரி இந்த ரெண்டு நாளாக. ஏன்னா என்னை சந்திக்க வர்ற எல்லா பேட்டியாளர்களுமே நான் சினிமாவுக்கு வரும்போது அவங்க வந்து ஒரு நாலாவதோ அஞ்சாவதோ படிச்சுட்டு இருந்திருப்பாங்க, ஃபோர் ஸ்டாண்டர்டோ ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டோ. இப்போ அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து என் முன்னாடி பசங்கள்லாம் வந்து என்கிட்ட கேள்வி கேட்க போகுது, இந்த படங்கள்லாம் அவங்க எப்படி பார்த்துருக்காங்க, உள்வாங்கியிருக்காங்க, அதை பார்த்தபோது எனக்கு ரொம்ப நம்ம ஒரு உருப்படியான ஒரு வேலையை செஞ்சுருக்கோம், ஒரு நிறைவான ஏதோ ஒரு வேலையை செஞ்சுருக்கோம், ஏதோ ஒன்று செஞ்சுருக்கோம், சின்ன அசைவை உண்டாக்கியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு நிறைவு எனக்கு இப்போ எனக்கு லைட்டாக உண்டாகுது. அதனால் கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது எங்கள் காலத்தில் வந்து ஒரு நல்ல சட்டை போட்டிருந்தாலே ஒரு இயக்குனர் பிடிக்கும், இன்றைக்கி அப்படி கிடையாது. சார் வீக்கெண்டு சார் விட்டுருங்க சார், வீக்கெண்டா என்னப்பா சனி ஞாயிறு சார் விட்டுருங்க சார், ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சார். எங்க ஞாயிற்றுக்கிழமைனால எப்படி தெரியும்னா, ஒரு தெருவுலேயே நடந்து போகும்போது நாலு வீட்டில் கறி குழம்பு வாசம் வந்துச்சுன்னா தான் தெரியும், ஓ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையா, சினிமா கரைகளுக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து அது ஒரு திட்டமிட்டு அது ஒரு என்ஜாயபுளான ஒரு வேலையாக செய்யக்கூடிய, எனக்கு இப்போ வந்து யோசிச்சு பார்க்கும்போது நாங்கள் தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிட்டோம்னு தோணுது. எங்களோட இளமை காலங்களை நாங்கள் தேவையில்லை, அப்போ இருந்த சிஸ்டம் அப்படி, ஒரு இயக்குனரை பார்க்க முடியாது. டிஸ்கஷன் ரூம்குள்ளே போகிறதுன்னா அதுக்கு ஒரு சார், ஒரு நாள் நான் என்ன பண்ணிட்டேன், ஒன்லைன் ஆர்டர்னா என்னன்னு கேட்டேன் சார், ஒரு நாள் ஃபுல்லாக உள்ளே விடலான்னு எங்கள் சார். அப்புறம் என்னை கூப்பிட்டு அது என்னன்னு சொன்னார். நான் நினச்சிக்கிட்டேன் அதே ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லலை அவர், அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சொன்னார், நான் உடனே சொல்லுவேன், உடனே நீ ரூமில் போய் நீ ஒரு அறிவாளின்னு நான் காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன், அது என்ன ஒன்லைன்னு கேட்பாங்க, அப்புறம் என் கதையை நீ அங்கே சொல்லுவேன் அப்படின்றத ஒரு காரணம் ஒன்று சொன்னார். அதனால் இன்றைக்கி இருக்கிற பசங்க வந்து அதான் ஸ்டேஜில் சொன்னது, எங்கள் காலத்தில் நாங்கள் அப்படி இல்லை, ஆனால் நீங்கள் இந்த இப்போ வந்து ரொம்ப தெளிவாக இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, நல்லா வாங்க அப்படின்னு சொன்னார். ஏகன் என்னோட நண்பனும் என் உயிர் நண்பன், அவனுக்கு வந்து அவங்க அப்பா தான் முதல் படம் தயாரித்தார். ஆனால் நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கிஃப்ட் இல்லை, அது ஒரு பெரிய பேர்டன், புரியுதா, சம்படி மேனிஃபெஸ்டிங் திங்ஸ்
அவன் வந்து இன்னைக்கும் இல்லை இன்னைக்குமே ஒரு பயங்கர கடின உழைப்பு போட்டு அவனோட அடுத்த முயற்சிக்கு அவன் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. நான் அப்படி தான் பார்க்குறேன். நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவன் என்ன உழைப்பு போட்டானோ அதை நீ போடுற அடுத்தடுத்து. ஸோ ஐ திங்க் அப்ஸ்கில்லிங்கில் இன்றைக்குமே நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணோன்னா எப்போ வேணால் எங்கே வேணால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகலான்றது தான் மேட்ரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த படம் அவங்களுக்கு ஒரு செட்டிங் பண்ணி கொடுத்து அதெல்லாம் பயங்கரமாக அப்படி ஒரு ஸ்டார் கிட் அதெல்லாம் எனக்கு அவர் எல்லாத்தையுமே உடச்சிட்டார் ஆரம்பத்துலேருந்து. பிகாஸ் இன்னைக்கும் வந்து இந்த நெப்பாட்டிசம் வந்து ஒரு பெரிய ஃபேக்டராகவே டிஸ்கஸ் பண்ணப்படுது தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை இந்திய சினிமாவில். நீங்கள் எனி பாலிவுட் ஆக்டர் போனீங்கன்னா அந்த நெப்போ க்வெஸ்சன் இல்லாமல் ஒரு நேர்காணலே இருக்காது. ஸோ இந்த நெப்பாட்டிசம் வந்து ஒரு டாக்டர் தாம்பையின டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறது, ஒரு வக்கீல் தாம்பையின வக்கீல் ஆகணும்னு நினைக்கு. நான் ஒரு சாம்ராஜ்யம் உருவாக்கியிருக்கேன், அதை நீ தொடர்ச்சியாக கொண்டு வர. ஒரு ஐஏஎஸ் அகாடமிக்குமே மீடியாக்குமே ஃபர்ஸ்ட் எனக்கு கனெக்ஷனே பார்க்க முடியல. அதுவே ரொம்ப வியர்டான ஒரு ஸ்பேஸ் டு எக்ஸ்ப்ளோர் ஃபார் அ பர்சன் டு எக்ஸ்ப்ளோர் டூ டிஃப்ரெண்ட் ஏரியாஸ். ஏன்னா ஒரு ஆனால் ரெண்டுமே எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னா படங்கள் பண்ணுறவங்க தான் பாலிசி மேக்கர்ஸாகவும் வந்திருக்காங்க நம்ம நாட்டில். அது ஒன்றும் சும்மாலாம் கிடையாது. ரெண்டுத்துக்கும் ஒரு இப்போ கனெக்ஷன் இருக்கிறதா நான் நம்புகிறேன். நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இந்த இடத்துல கோழிப்பண்ணை செல்லதுரை இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். குறிப்பாக ஏகன் சம்மந்தமாக சொல்கிறேன். அது என்ன சொல்லுவாங்க, மார்க் மை வேர்ட்ஸ் சொல்லுவாங்க. மார்க் மை வேர்ட்ஸ் எம்எஸ் பாஸ்கர் சொல்கிற மாதிரி மார்க் மை வேர்ட்ஸ், ஒருவன் தன்னை சிறந்த நடிகனாக நிரூபித்து விட்டால் இந்த சினிமா அவனை கைவிடாது. தான் ஒரு சிறந்த நடிகன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டா என்னைக்காவது ஒரு அளவு நட்சத்திரம் ஆயிடும். நட்சத்திரம் ஆகிட்டு நடிக்க தெரியலன்னா அவன் எப்போ வேணாலும் கீழே விழுந்துடும். வித்தை தெளிவாக தெரிஞ்சா ஏதாவது ஒரு ரூபத்தில் மறுபடியும் இடத்துக்கு வந்துட முடியும். பட் இந்த படத்தை முற்றிலும் மட்டும் இந்த படம் தப்பு பண்ணாது. இதோட லாபம் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. அது மக்கள் கொடுக்குற அன்பு, போட்டி படம் அது வந்து வேற, அதோட இடமே வேற. ஆனால் இந்த படம் தப்பு பண்ணாது. ஒரு நடிகனாக ஏகனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பேர் கிடைக்கும். இன்னும் ஒரு படி மேலே போய் நான் சொல்கிறேன், இது வந்து அதீத நம்பிக்கையில் நான் சொல்கிறேன். நான் படத்தை பார்த்துட்டேன், 1000 பேர் படத்தை பார்த்துட்டாங்க. அவங்க அப்பா வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய ஞானஸ்தர். என்ன பண்ணிட்டாருன்னா துணிஞ்சு சில நேரங்களில் வந்து அதான் சினிமாவில் சொல்லுவாங்க, ஏன் நல்ல படங்கள் பூரா புது ப்ரொடியூசர் எடுக்கிறாங்க, ரெகுலர் ப்ரொடியூசர் ஏன் எடுக்கலை? தமிழ் சினிமாவில் ஒரு 10 நல்ல படம் சொல்லுங்கள், அதை எடுத்தது பூரா ஒரு கலையின் அறியாமையோடு வந்து எடுத்த புது ப்ரொடியூசர்ஸ், இந்த கலை மேலே இருக்க பேஷனில் வந்து எடுத்தவங்க. ஸோ இப்போ இவர் என்ன செஞ்சாருன்னா துணிஞ்சு இருக்கிறவங்கள பூரா கூப்பிட்டு படத்தை போட்டு காமிச்சார். படத்தை போட்டு எனக்கு அதில் ஒரு நல்ல லெசன் கிடச்சிச்சு. எனக்கு அதில் இந்த வயசில் எனக்கு ஒரு பாடம் கிடச்சிச்சு. என்னென்னா பார்த்தவங்க பூரா சொன்ன கருத்தை பூரா என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான். ஃபஸ்ட் எனக்கு டார்ச்சராக இருந்துச்சு. நான் ஒரு இல்லை சாப்பிட்டு ருசியாக எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது நிறையா விமர்சனமாக சொன்னால் எப்படி இருக்கும். அப்போ எனக்கு வந்து அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன், இவர் சினிமாக்காரர் கிடையாது, அவர் ஏதோ சொல்ல வர்றாரு, அவர் என்னன்றது கேளு அப்படின்னா. அதுக்கப்புறம் நான் கேட்க ஆரம்பித்தேன். அப்போ அவர் இப்படி சொன்னாங்க சார், அப்படி சொன்னாங்க சார், சொன்னாங்க சார், சரி இந்த இடத்துல ஏதோ ஒன்று தேவைன்னு சொல்கிறாங்க சார், இது அது சார் இப்படி சொல்லும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓஹோ எல்லாமே இருக்குது நம்ம படத்தில், இந்த ஆர்டர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அவன் முடிவு பண்ணி ஒரு நாள் காலையில் ஸ்ரீகர் பிரசாதுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நேராக போயிட்டேன். போய் அந்த ஆர்டரை மட்டும் மாற்றி போட்டேன். ஆர்டர் போட்டு இந்த ட்ரான்ஸெண்டர் சாங் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து அது வேணான்னு ஒரு முடிவில் வந்துச்சு டிஸ்கஷனில். நான் சொல்லிட்டேன், இல்லை 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 இல்லை, இது தமிழ் சினிமா, இது தமிழ் சினிமா, மக்களை உள்ளே கூப்பிடுறதுக்கு அந்த பாட்டு முக்கியம், அதனால அது ஒரு ஆரோக்கியமான பாட்டு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பாட்டை கேட்ட எத்தனையோ ட்ரான்ஸெண்டர்ஸ் மனம் குளிர்ந்திருப்பாங்கல்ல, அந்த மனம் குளிர்ச்சின்றது ஆசீர்வாதம் தானே, அப்படிதான் நான் நினைக்கிறேன். எவ்வளோ பேர் அந்த பாட்டை கேட்டிருப்பாங்க, மனசு குளிர்ந்துருப்பாங்க, நம்மளை பற்றி ஒரு பாட்டு வந்திருக்கு. ஸோ அப்படி அந்த ஆடியன்ஸ் சொன்ன ரிப்போர்ட்டில் சில கரெக்ஷன்ஸ் பண்ணியிருக்கு படத்தில் பண்ணியிருக்கு. அதனால் இந்த படம் தப்பு பண்ணாது, நல்ல விளம்பரம் பண்ணியிருக்கார், கடைக்கோடி கிராமம் வரைக்கும் விளம்பரம் பண்ணியிருக்காரு. இந்த படம் தப்பு பண்ணாது. ஏகன் வந்து தேனியில் இருக்கக்கூடிய வடுகப்பட்டி ஜல்லிப்பட்டியில் போய் லேண்ட் ஆகிறது உறுதி சிறப்பு. அதனால் அந்த சைடில் எனக்கு இல்லை. மற்ற உங்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் சொல்லுங்கள். வாட் ஐ வாஸ் ஆஸ்கிங் யூ இருக்குல்ல, ஒரு அழகாக ஒரு அவர் ஒரு அவர் ஸ்டைலில் ஒரு ஒரு விரிவாக்கம் கொடுத்தாரு. ஸோ அப்படி ஒரு அந்த 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 நெப்போ வைடு அந்த 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 ஓவரால் அந்த அந்த நெப்போ வைப் ஒன்று இருக்குல்ல, அதை வந்து ஹவு டு யூ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் தட்?
அது இன்ஃபேக்ட் எப்பவே கிடையாது. என்ன அதான் இப்ப நான் கேட்க வந்தேன், இப்போ எனக்கு எனக்கு அந்த புரிதலே இப்ப வேணும், நான் எப்பவா இல்லையான்னு எனக்கு தெரியல. இருக்கிறது அதான் ஜோக்கே, பிகாஸ் யூ ஆர் நாட் நெப்போ, யூ டோன்ட் ஹேவ் டு பி நெப்போ ஆஸ் வெல். பட் அந்த ஒரு பார்வை ஒண்ணு இருக்குல்ல, இன்ஃபேக்ட் வந்து அது மக்கள் படம் பார்க்க வர போற அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு வரவனுக்கு அதெல்லாம் மைண்ட்ல அவசியமே கிடையாது. சீனிராம சாமி இவர் படம் எல்லாம் பாத்துருக்கேன், நல்லா இருக்கும், ஏதாவது ஒரு இடத்துல நம்மளை டச் பண்ணி பழைய ஞாபகத்தெல்லாம் கிளப்பி விட்டு திரும்ப சுந்தூருக்கு ஓடிடலாமான்ற மாதிரி ஒரு பண்ணி விட்டுருவாரு. இன்னொரு பக்கம் நல்ல யூனோ பெர்ஃபார்மன்ஸஸ் இருக்கும், நல்ல நல்ல இசை, பின்னணி இசை, பாடல்கள் எல்லாம் அந்த மாதிரி ஒரு நமக்குள்ள அந்த அந்த ரூட்ஸ் எல்லாம் ஒரு பயங்கரமா ட்ரிகர் பண்ணுவாங்க, அது ஒரு ஒன்னா இருக்கும். ஸோ இதை தான் மைண்ட்ல வச்சுட்டு வரப்போறாங்க. செல்லதுரைன்ற அந்த கதாபாத்திரத்துல இந்த பையன் நடிச்சிருக்கான்ப்பா. நீ யோசிச்சு பாரு, விசை விஜய் கூட வராது, சொல்ல வராது, எங்கேயோ ஒரு கிராமத்துல அந்த விசை தம்பி என்னாலதான் நடிச்சாப்ல. ஸோ அவங்கள ஒரு பெர்ஃபார்மரா போய் டச் பண்றதுன்ற ஒரு தனி ஃபீலிங். ஹவு டு யூ ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப் அஸ் அன் இண்டிவிஜுவல் அண்ட் ஹவு டு யூ வாண்ட் டு புட் யுவர் செல்ஃப் அவுட்? ஒன்னு எப்படி இல்லை, வெரி லார்ஜர் மீடியம் இது, இதுக்கு முன்னாடி நான் பண்ணதெல்லாம் விட. பட் ஆனா இப்போ எல்லார் வீட்லயும் அந்த அப்பா அப்பா ஒரு மளிகை கடை வச்சிருக்காரு, நம்ம பையன் மளிகை தனியா மளிகை கடை கேட்கறானா, அதுக்கு முன்னாடி அந்த கடையில ஒரு வேலை பார்த்திருப்பான்ல, அந்த மாதிரி நான் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்ததெல்லாம் பாத்திருக்காங்க ஆல்ரெடி ஆடியன்ஸ். ஸோ அதனாலே மேபி எனக்கு தெரிஞ்சு நான்லாம் ரொம்ப கான்ஃபிடென்டா இருந்தேன், ட்ரைலர் டீசர் வரும்போது கீழே கமெண்ட்ஸ்ல வந்து கழுவி ஊத்துவாங்க அப்படின்னு. பட் அப்படி எதுவுமே நடக்கல. என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டது காரணம் ஆல்ரெடி அதான் கணா கணம் காலங்கள்ல என்ன பாத்திருக்காங்க, பிளாக் ஷிப்ல என்ன பாத்திருக்காங்க, அந்த ஒரு சர்டன் பீப்புள் இருக்காங்கல்ல, அது இருக்கிறது வந்து எனக்கு மேபி நீங்க சொன்ன மாதிரி அந்த நெப்போ கிட்டோ இல்ல அப்பா ப்ரொடியூசர் அதனால ஈஸியா நடிச்சிட்டான் அப்படின்னு பேர் வரல. பட் ஆனா உண்மையா சொல்லணும்னா அப்பா ப்ரொடியூசர் அதனால நான் ஈஸியா படம் பண்ணிட்டேன். இல்லைன்னா 23 வயசுல ஒரு பையன் லீடா பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. இப்போ 23 வயசுல இருந்து நான் இன்னும் ஓடிக்கிட்டே இருந்திருக்கணும் ஃபர்ஸ்ட் படத்துக்கு, அதை கட் டவுன் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமா வேற நோக்கத்துல ஓட வேண்டிய விஷயத்த வந்து அப்பா ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காரு. இன்னொன்னு சொல்றேன், தெரியாத ஒரு தயாரிப்பாளர் கூட காசு போட்டுருவாண்டா தம்பி, இந்த அப்பனு இருக்காங்க பாரு, நீ கிட்ட ஒரு நம்பிக்கையை சம்பாதிச்சு. எங்க நைனா நான் தான் சொல்றேன், எங்க கிட்ட வேலை பார்த்தவரோட பையனுக்கு வந்து அவர் அப்படியே ஸ்பாட்ல போய் ரொக்கமா கேஷ் கொடுத்து அவனுக்கு பைக் வாங்கி கொடுத்துட்டாரு, நமக்கு பைக்கே வாங்கி தரல. நான் ஒரு 4-5 வருஷம் போகுது, நான் ஒரு மதுரையில ஒரு நியூ இயர் பார்ட்டி நானே வெண்டரா போய் எல்லாமே பண்ணி அதுல ரொக்கமா ஒரு 1 லட்சம் வருது. எங்க அப்பா பேரே புல்லட் ராஜா, புல்லட் ஓட்டுவாப்ல அதுதான் இருக்கு. ஸோ நம்ம வாங்குற முதல் பைக் புல்லட்டா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொக்க காசு எடுத்துட்டு போய் எங்க நைனாட்ட காமிச்சிட்டு நாங்களே வாங்கிக்கிறோம், நீ ஒன்றும் வாங்கி தரானா அப்படின்னு சொல்லி நான் போய் ஒரு பைக்கை புக் பண்றேன். அப்போ கூட அவர் வந்து புல்லட் வெயிட்டிங் பீரியட் 4 மாதம் எங்க நைனா டைரக்டா அந்த பில்டிங் ஓனருக்கு ஃபோன் அடிச்சு முன்னால தம்பிக்கு பைக் விடுறான்லாம் பண்ணிட்டாரு. அப்புறம் நம்ம கேட்கறேன், என்ன நைனா நீ வேலை பார்க்குற பையனுக்கு உடனே பண்ற, ஏன்னா எனக்கு ஏன் அவங்களால முடியாதுரா, உன்னால முடியும்டா, முடியாத நிலைமையில இருக்கா, நான் வாங்கி தரேன், உன்னால முடியும், வெயிட் பண்ணி நீயே பண்ணு. ஸோ ஃபாதர்ஸ் வந்து ஒரு பயங்கரமான அது, அம்மா அளவுக்கு அவங்கள நம்ம உயர்வா பேசுறதே கிடையாது. நான் ஒரு சம்பவத்தை ஷூட்டிங் ஸ்பாட்டே சொல்றேன், நான் ஒரு சம்பவத்தை எனக்கு வாழ்க்கையில் சொந்தமாக நடந்த சொல். அப்போ இந்த புன்னகை மன்னன் இந்த படம்லாம் வந்துட்டேன், அப்புறம் சின்ன பையன், அப்போ வந்து எங்கள் ஏத்தாவில் ஒரு ஃபாதர் ஒருத்தர் போவார், ஒரு வயலினை கையில் வச்சுக்கிட்டே போவார், அழகாக கையில் வச்சு ஃபாதர் ஒரு பல்லோட்டி சர்ச்சுக்கு போவார். நான் என்ன பண்ணேன், பின்னாடியே போய் பார்த்தா அவர் நல்லா அழகாக வாசித்தார், வாசிச்சவரே நான் போய் சாமி எனக்கு இதை சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். இது மாதிரி ஒன்று வாங்கிட்டு வா, இது எங்கே கிடைக்கும், மதுரையில் பாப்புலி பிரதர்ஸில் கிடைக்கும், அங்கே போய் வாங்கிட்டு வா அப்படின்னு நேராக வந்துட்டேன். நேராக போய் விலை விசாரிச்சிட்டேன், 600 ரூபா ஒரு வயலின் விலை, 600 ரூபா நான் சொல்கிறது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. காலிலேருந்துச்சு எங்கள் அப்பாவுக்கு வெளியே போகிறாரு, அவருக்கு எல்லா பணிவிடையும் செய்கிறேன், செஞ்சுட்டு இது வேணும்னு லைட்டாக கேட்குறேன், ஒன்றுமே சொல்லலை. காலையில் எங்கள் அப்பா 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வேலைக்கு போவார், காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு வேலைக்கு போகும்போது பின்னாடியே வந்து அந்த 6 மணிக்கு பின்னாடியே வர்றேன். வந்த உடனே என்னடா அப்படின்னு, எனக்கு வயலின் வாங்கிக்கூட எதுக்கு, நான் பாட்டு கச்சேரிலாம் வாசிப்பேன் அதை வச்சு, ஒரு விறகு கட்டை எடுத்துக்கிட்டு 1.5 கிலோமீட்டர் வரட்டினார், 1.5 கிலோமீட்டர் சார். இப்பையும் டிவியில் எப்பயாவது அந்த பாட்டு போட்ட ரேவதியும் கமலும் ஆடுவாங்க பார்த்தீங்களா, அதை பார்த்து அதுக்கு நடுவில் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். சார் தம்பி இப்படி ஒரு அப்பா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க அப்பா இருந்தனால ஏகன் ஈஸியாக ஹீரோ ஆகிட்டார், ஆனால் நான் வந்து எப்படின்னா ஏகனுக்கு தகுதி இருந்தனால தான் ஏகனை தேர்ந்தெடுத்தேன், ஏகனுக்கு திறமை இருந்தனால தான் நான் செலக்ட் பண்ணேன், இந்த பையனால் செய்ய முடியும்னால தான். அதனால் அவங்க அப்பா வந்து ஒரு தகுதியான பிள்ளையை தான் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருக்காருன்றதை நான் சொல்ல வர்றேன். இது வந்து புகழ்றதுக்கோ பாராட்டுறதுக்கோ கிடையாது, தன்னை அறிந்தால் உண்மை இன்பம், தன்னலம் பறந்தால் பெரும்பேர் இன்பம்ன்றார் கண்ணதாசன். அதனால் தன்னையும் அறிந்து கொள்ளணும் அவ்வளோதான்.
நீங்க எப்படி ப்ரோ பாக்குறீங்க? அதான் நம்ம வாட் ஐ ஆஸ்க் யூ, ஒரு அப்பா வந்து உங்களுக்கு எனக்கு பைக் வாங்கி கொடு கார் வாங்கி கொடு மாதிரி ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்றது இல்ல, அது லாஜிஸ்டிக்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு, ஒரு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணணும், ஒரு காஸ்டிங் அசோசியேட் ஆகுது, ஒரு டைம் லைன் பண்ணணும். அண்ட் ஒருவங்க அவங்க அகாடமியிலேருந்தே நம்ம வருவோமே, அது என்னது இது, வாட் இஸ் இட் அப்படின்னா, ஒரு பாலிசி மேக்கரை உருவாக்குற ஒரு களம் அது, அதுல ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணி அது ஒரு நம்பிக்கையான ஒரு இடமா மாத்தி எங்க ஹைலி குவாலிஃபைட் டீச்சர்ஸ் வச்சு, ஸோ அவர் மினிமல் லெவல்ல அவரும் ஒரு படம் பண்ணிட்டு தான் இருக்காரு ஏற்கனவே ஆன் டெய்லி பேசிஸ். ஹவு டு யூ சீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பீங் பெஸ்டோட் அப்பான் யூ அண்ட் யூனோ ஆப்பர்ச்சுனிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி, அதான் சொல்லல. இப்போ இந்த இப்போ 23 வயசுல பண்றதுக்கு காரணம் நான் அருளானந்த் பையனா இருக்கிறது, பட் ஒருவேளை வேற ஆளோட பையனா இருந்திருந்தனா அது மேபி ஒரு 32 இருந்திருக்கலாம், 40 இருந்திருக்கலாம். ஆனா அந்த 40 வரைக்கும் வெயிட் பண்ண, 40 நான் படம் பண்ணாலும் அந்த ஸ்கில் அப்கிரேடேஷன் எப்பவும் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அது மட்டும் தான் மைண்ட்ல இருக்குது. இப்போவுமே இப்போ டெய்லி இப்போ ப்ரொமோஷன்ஸ் போயிட்டு இருக்கு, எல்லாம் பண்ணிட்டு இருக்கேனாலும் இந்த கேப்லயும் நமக்கு ஏதாச்சும் ஒன்று ஓடி இருக்கலாம். நீங்க முன்னாடி கேட்ட கேள்வி மேடம், இந்த படத்துல என்ன கத்துக்கிட்டேன்னா, ஆக்டிங் கத்துக்கிறது வந்து நம்ம இதை கத்துக்கிட்டேன்னு சொல்ல முடியாது, அது ஒரு ஒரு வகையான உணர்வுன்னு சொல்லலாம்ல, காதல் மாதிரி அது ஒரு உணர்வு. அப்படி இருக்கும்போது அதை நான் அடுத்து இப்ப இந்த காதலிட்ட இருந்து அடுத்த காதலிட்ட போகும்போது இதுல இருந்து என்ன கத்துக்கிட்டேன்றது அங்க தப்பு பண்ணாதப்ப தெரியும். கரெக்ட், ஒரு ஒரு முறையும் காதலே அப்படித்தானே. ஆமா, நீர்ப்பறவையில கத்துக்கிட்ட காதல் வேற, தர்மதுரையில கத்துக்கிட்ட காதல் வேற, அனுபவிச்ச காதல் வேற. காதலுக்கு அதை கத்துக்கிறது கிடையாது, அனுபவிக்கிறது. அது ஒரு வே ஆஃப் லைஃப், அது ஒரு லைஃப் ஸ்டைல். சி, இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கீங்க, அது ரிலீஸ் ஆக போகுது, அதெல்லாம் அது எல்லாமே ஓகே. சம்டைம்ஸில் ஃப்ரம் தி அவுட் சைட் ரொம்ப ஒரு கிளாமரஸான ஒரு லைஃப், இப்படி பயங்கர டென்ஷன் சாவன் அப்படிதான் நினச்சிட்டு இருக்காங்க, விச் இஸ் ஓகே. யார் வேணால் ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு வந்துருச்சுன்னா அதை பற்றி பேசுறதுக்கு யாருக்கு வேணால் எவ்வளோ உரிமை வேணால் இருக்குது. பட் ஜென்ரலாக ஹவ் ஆர் யூ வயர்ட் ஆஸ் அ பர்சன், ஹவு டு யூ சி சக்ஸஸ், ஹவு டு யூ சி ஃபெயிலியர்ஸ்? இப்போ வரைக்கும் கடந்து வந்த இந்த காலகட்டத்தில் தான் சொல்கிறேன், ஒரு பெரிய எனக்கு உனக்குமே ஒரு பெரிய ஜென்ரேஷன் கேப் இருக்குது. நீ வந்து இன்னும் வேறு சில விஷயங்களில் வேறு மாதிரி இன்னும் அணுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹவு டு யூ வாண்ட் டு இன்டர்பிரட் திஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் வேர் ஆர் யூ சீயிங் யுவர் செல்ஃப்? ரொம்ப பெரிய கேள்வி மொதல் படத்துக்கு நீங்கள் கேட்குறது. பட் வேர் ஐ சீ மை செல்ஃப்ன்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி தான், இப்போது கேரளாவில் எடுத்தீங்கன்னா மோகன்லால் சார், மம்முட்டி சார், தே டூ நம்பர்ஸ், தே டூ குட் ஃபிலிம்ஸ். இங்கே அதை பண்ணணும் அப்படின்றது தான். நானே எடுத்துக்கலாம் தெலுங்குல, எல்லாருமே தே டூ நம்பர்ஸ், தே டூ அ குட் நம்பர்ஸ், தே டூ குட் ஃபிலிம்ஸ், அந்த ஒரு இது இருக்குல்ல, அது ஆக்சுவலி இங்கே ப்ராக்டிக்கலி பண்ண முடியும், ஏன் அதை ட்ரை பண்ண மாட்டாங்கன்றது. அவங்க சுத்தி ஒரு இது வச்சுக்கிறாங்க. சேது நான் பயங்கரமா பண்ணிருக்காரு, இவர் இருக்கிறதுனால நான் சொல்லல. நான் சேது நான் பல முறையில நான் அவரோட 50th படம் பயங்கரமா ஓடிட்டு இருக்காரு, வாழ்த்துறேன். பழக்கத்துக்குன்னே பல பேர்கிட்ட காவு வாங்கி கண்ணா பின்னா சேட்டைகள் எல்லாம் தேவையில்லாத படத்தை பூரா பண்ணி, நான் அதெல்லாம் பார்த்தியா, கடவுள் உனக்கு 50th படத்தை ஹிட்டு கொடுத்துருக்கான். ஏன்னா நீ மனுஷனா ஒரு விஷயத்த கடந்து வந்திருக்க. சினிமா சொல்ற மாதிரி அது ஒரு கால்குலேஷன், அது வந்து ஒரு டைமிங் பேஸ்ட் விஷயம். அது வந்து எப்ப யாருக்கு எஸ் சொல்றோம், எப்ப யாருக்கு நோ சொல்றோன்றதுலதான் அந்த என்டையர் தாரக மந்திரமே இருக்கு. அதுதான் நான் வந்து மகாராஜா வந்து அந்த படத்தை வந்து நான் முன்னாடியே அந்த படத்தை பத்தி ப்ரொமோஷன்ல நான் எனக்கு பார்த்தேன், அவரோட கதை எனக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த ட்ரெய்லர் பார்த்தேன். பார்த்தோன்னா அந்த சேதுவோட ஷவுட்டிங் இருக்குல்ல, அது வந்து அதை என்னை ரொம்ப கவனிக்க வச்சிருச்சு. அப்புறம் அந்த கேரக்டரும் பார்த்தேன். அப்போதான் நான் சொன்னேன், நான் வந்து சேது மக்களை எப்படி பார்க்குறாப்புல, மக்கள் சேதுவை எப்படி பார்க்குறாங்கன்ற ஒரு வித்தியாசம் இருக்குது. சேது வந்து மக்கள் நான் தன்னை இப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்டது இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் மைனஸ் ஆச்சு. கடைசி 50th படத்தில் சேது மக்கள் என்னை இப்படி பார்க்கணும்னு விரும்புகிறாங்கன்னு உணர்ந்து உன்னை அடித்த அடி இருக்கு இல்லையா, அது மகத்தான வெற்றியாச்சு. ஒரு சாமானியனாக ஒரு சவர தொழிலாளியாக வந்து அவங்களோட வந்து சேர்ந்தது இருக்கு இல்லையா, அதைத்தான் நான் மென்ஷன் பண்ணி. வெரி வெரி, நம்மளோட இல்லை, நான் நம்ம ஆளுங்க, அவர் நம்மள ஒருத்தர் தான். நல்ல எனாலஜி ஈகன் குவைட் சப்ரேஷனா. நானி வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, இன்னைக்கு தெலுங்கு சினிமாவோட குருசைடர் டார்ச் பேரரே என்னை பொறுத்த வரைக்கும் நானி தான். ப்ளஸ் என்ன கதை செலக்ட் பண்ணாலும் ஒரு 3-4 ரைட்டர்ஸ் ரூம் போட்டு உட்காந்து அதுக்கான ஒரு வேலையை பண்ணி, ஏற்கனவே ஒரு ரஜினி சாரோட தோற்றம் ஒரு குண்டு, எக்ஸ்ட்ராடினரியா டப்பிங்லாம் பண்ணிருப்பாரு முன்னாடியிலேருந்தே. வெரி ப்ளஸ் தெலுங்கு இஸ் அ வெரி ஃபேமிலி ட்ரிவன் இண்டஸ்ட்ரி. நம்ம நெப்போ இண்டஸ்ட்ரி, அது நெப்போ கிட்லாம் இல்லை, இண்டஸ்ட்ரியே நெப்போ தான். அண்ட் யூ கான் பிளேம், ஏன்னா
அங்க ஒரு 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 எல்வி பிரசாத் ஒரு பக்கம், ஒரு ராணவகிட்ட பாட்டி தாத்தா, அவங்க வந்து ஸ்டுடியோ செட்டப்ல இருந்தே வராங்க ஆரம்பத்தில். இந்த அவங்க புட் இன் சம் டெக்கேட்ஸ் ஆஃப் வொர்க் டுகெதர். சோ இந்த நானி மேட்டர் ஐ திங்க் யூ கேன் ட்ரை அண்ட் புரோட்டோடைப், இட்ஸ் நைஸ். அதுதான் நமக்கு தோணும்ல இப்ப பாக்கும்போது, ஓகே வாட் இஸ் ட்ரைங் இஸ் சம்திங் நியூ அண்ட் சம்திங் வொர்க்ஸ் னு. அதை அப்படியே நம்ம எடுத்து நமக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து பண்றதுதான். கதையின் நாயகன், கதாநாயகன், அந்த கதா ஹீரோன்ற வேவ் வந்து ஒரு வேற. அதை எப்படி பாக்குறேன், ஹீரோன்ற வேவ் என்னைக்கு நம்பர்ஸ் நிறைய ஆகுதோ அப்போதான் அந்த ஹீரோன்ற வேவ் வரும். அதான் நீங்க சொன்ன மாதிரி, இப்ப எது பேசினாலும் நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து நம்பர்ஸ் தான் மேக்ஸ் டாப் ஆஃப் எவ்ரி திங். ஆனா அந்த நம்பர்ஸ் வரதுக்கு நம்ம வந்து அது கரெக்டான ஒரு கண்டென்ட் அண்ட் கரெக்டான ப்ரொமோஷன்ஸ் பண்ணாதான் அந்த நம்பர்ஸ் வரும். அந்த ஹீரோன்ற வேவ் வர 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 வரதான் வி குட் சிட் ஆன் இட். அப்படிங்க இப்போ நானி என்ன, இப்போ ஹீரோன்ற வேவ்ல தான் நானி சாரும் இருக்காரு. பட் அவர் அவரோட ஸ்டைலை மாத்திக்கவே இல்லை. அந்த மாதிரி ஹிஸ் ஸ்டைல் இஸ் மேக்கிங் ஹிம் ஹீரோ. நைஸ் நைஸ். உங்க ரெண்டு பேரோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. அளவா பேசியே சில இடத்துல தம்பி தன்னை யார், நான் என்னோட நேர்காணல ஒண்ணு எப்பவுமே ஆசைப்படுவேன் சார், அந்த பர்சனாலிட்டி கூட தான் நான் பேசுறேன், அந்த படைப்பாளி கூட நான் பேசல, அந்த படைப்பு வந்து வேற மாதிரி வெளிப்பட்டுரும். இந்த நேர்காணல் மூலமாக எனக்கு அவங்களுக்குள்ளே இருக்கிற பர்சனாலிட்டி வெளியே வரும்னு நான் ஆசைப்படுவேன். எனக்கு தெரிஞ்சு வந்து இன்றைக்கும் ஒரு ஒரு நல்ல உணவு உங்களை உற்சாகப்படுத்தும், ஒரு நல்ல ஒரு 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 வயல்வெளியில். நான் உண்மையை சொல்கிறேனே, நான் வந்து உங்க தப்பாச்சு மன்னிச்சுக்கோங்க, நான் உங்கள் இன்டர்வியூ நான் பார்த்ததில்லை, ப்ளீஸ் நானே மன்னிச்சுக்கோங்க. நான் உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். நான் அவரை இன்டர்வியூ எடுத்திருக்கேன் சார். ஆமாம், என்ன இப்படி ஒரு உரையாடல் நடந்தது, இப்படி ஒரு இந்த உரையாடல் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஃபஸ்ட்டு பேச விட்டு பார்த்தது, அப்புறம் ஏகனுக்கு ஒரு அட்வைஸு, ஒரு வழிகாட்டல், நீ என்ன செய்ய போகிற, என்ன செய்ய போகிற, எந்த இடத்துல இருக்க, ஒரு அண்ணனுக்குரிய ஒரு ஸ்தானத்தில் இருந்து நீங்கள் சொன்ன சில வார்த்தைகள், இப்போ இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு வந்து கிளாரிட்டி இருக்குது, அந்த ஆக்டர் மாதிரி இந்த ஆக்டர் இது கண்டிப்பாக வேணும்ல. பட் ஆசை சினிமாவுக்கு வந்தேன், நீ யார் மாதிரி வரப்போகிறா, நான் பாரராஜா சார் மாதிரி வரணும், நான் வந்து மகேந்திரன் சார் மாதிரி வரணும், அவங்க ஒரு ஆசை இருந்துச்சு இல்லையா. அதை வந்து என்னென்னா, அதெல்லாம் எங்களுக்கு இப்படி ஒரு மீடியாவில் சொல்கிறதுக்கு எங்களுக்கு ஸ்கோப் வாய்ப்பு இல்லை ஏன்னா. பட்டு இன்றைக்கி வந்து அதை கிளாரி அதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ ஹீரோ அந்தஸ்து அடைகிறதுங்கிறது எவ்வளோ காலமாகும், அதை பற்றி ஒரு புரிதல் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் ரொம்ப எனக்கு ரொம்ப இந்த உரையால் ரொம்ப மகிழ்ச்சியாக, நான் ரொம்ப ரொம்ப ரசித்தேன். அதே மாதிரி என்னையை கொஞ்சம் பேச விட்டு நீங்கள் கேட்டீங்க இல்லை சார், அது ரொம்ப கடந்து வந்த பாதது சார். அது வாழ்வியல் இருந்தால் தான் அந்த அப்படி பதில் வரும், இல்லைன்னா லைஃபே வாழலன்னா என்ன சார் பேச முடியும், வெறும் ஃப்ரைடே சினிமா தான் வாயில் வரும், வாழ்ந்தால் தான் வரும், இல்லைன்னா அவ்வளோ ஈஸியாக அந்த சில காட்சிகள்லாம் எனக்கு. ஸோ எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, இந்த கோழிப்பண்டை செல்லத்துறையில் இந்த படத்தையும் ஏகனையும் இந்த படத்தில் இருக்க கதாபாத்திரங்களையும் மக்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்கன்னு நம்புகிறேன். மகிழ்ச்சி பையனை வந்து நல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க, நல்லா வரணும். இல்லை இல்லை, சேர்ந்து வேலை செஞ்சுருக்கோம், சேர்ந்து வேலை செஞ்சுருக்கோம், ரெண்டு பேருமே கையில் வாளோடு இருக்கோம். ஸோ கையில் வாள் இருக்க மாதிரி நம்ம உயிரோடு இருந்தால் தீரணும், அந்த பொறுப்பு நம்மகிட்ட இருக்குது. என்ன சொல்கிறீங்க, விஷிங் யூ தி பெஸ்ட் ஏகன். ஏன்னா ஐ திங்க் சினிமாவோட பியூட்டி பாது, அது பணக்காரங்க இல்லை ஜாதி மதம் இதெல்லாம் தாண்டி அந்த ஒரு கதை, அந்த கதைக்காக எல்லாரும் ஒன்று சேருவாங்க. சார் அப்படி செட்டில் வந்து நிற்கிறாருன்னா, தான் உருவாக்கின பேப்பரில் பேனா வச்சு எழுதுன ஒரு உலகத்துக்காக இவங்க எல்லாரும் வந்து இங்கே நிற்கிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அதை சுற்றி ஒரு எக்கானமி பில்ட் ஆகுது, சுற்றி ஒரு எமோஷன் பில்ட் ஆகுது. அன்றைக்கி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை வேடிக்கை பார்த்தேன், எவனாவது ஒருத்தன் இதுதான் சினிமான்னு புரிஞ்சுக்கிட்டு அவன் சென்னை கிளம்பி வருவான், என்னெல்லாமோ நடக்கும். இது வந்து ஒரு மேஜிக், அதனால் அந்த மேஜிக்கை ரெப்ரசன்ட் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அது ஒரு பெரிய கொடுப்புனை கலைத்தாயோட அது வரம்னா. All the best. Thank you. Thank you so much. மகிழ்ச்சி திரையரங்குகளில் தயவு செஞ்சு போய் படத்தை பாருங்கள்.